வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய நண்பர்கள் ஓங்காரக்குடிலுக்கு ஆசான் சந்திக்க வந்துட்டுருக்காங்க. நிறைய நண்பர்கள் அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நண்பர் வந்திருக்காங்க, அவங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களுடைய பேருங்க? என்ன? சாத்விஹாரினோ. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கீங்களா இல்லை இப்போ தான் வந்து? ஒரு 13 இயர்ஸாக வந்துட்டுருக்கோங்க. சரி. இங்கே முதன் முதல்ல நீங்கள் எப்படி வந்தீங்க அக்கா? எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அது வழியாக நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மணி என்னான்னு சொல்லிட்டு இவர் தான். ஸோ இவங்களோட எவ்ரி மந்த் எண்ட் லாஸ்ட்டு சண்டே வந்து இவர் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் ஒரு செட் ஆஃப் வந்துட்ருக்கோம். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ இங்கே நீங்கள் முதல் முதல்ல வந்திருப்பீங்க இல்லைங்களா? அப்போ வந்து இங்கே ஓங்காரக்குடியில் பார்க்குறப்பையும் ஆசனை பார்க்குறப்பையும் உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கக்கா? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இப்படி எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மை சொல்லணுன்னா அது ஒரு சர்டைன் பீரியடில் வந்து இப்படி எல்லாமே இருப்பாங்களா, இதெல்லாம் உண்மையா? ஸோ அப்படின்னு சொல்லி என்னோடய தாட்டில் ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, நம்ப முடியாமல் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஐயாவை வந்து பார்க்க, ஸோ அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபிலோசஃபியை ஃபாலோ பண்ண பண்ண நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு சிலதை எங்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். சொல்லுங்கள். ஸோ 10th நல்லா ஸ்கோர் எடுத்தேன். ஸோ ஐயாட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ என்னோடய எஜுகேஷன் அதுவும் இல்லாமல் என்னோடய கெரியர் தென் வந்து என் லைஃப் ஸ்டைலே வந்து ஐயாவோட இதனால் சேஞ்ச் ஆச்சு. இப்போ நம்ம ஓங்காரக்குடியில் பற்றி நீங்கள் வேறு யாருக்கிட்டே சொல்லியிருக்கீங்களா, இங்கே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நம்ம ஆசான் இருக்காங்க அப்படின்னு வேறு யாருக்கிட்டே சொல்லியிருக்கீங்களா? சொல்லி வெளியில் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் புக்ஸை ஷேர் பண்ணுறது. ஸோ ஐயாவோட ஸ்பீச்சஸ் அந்த மாதிரி இதெல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் சிலர் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ உடனே அவங்க வரதில்ல. பட் ஒரு சர்டைன் பீரியடில் ஒரு சம் டேஸ் கழிச்சு கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஓங்காரக்குடியில் ஆசனம் வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே சொல்கிறவங்க அவங்க அவதாரமாக தான் இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயாவை நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம பார்க்குறவே பொறுத்த இருக்குது. இப்போ நம்ம ஒரு குழந்தை எடுத்து பார்த்துட்ருக்கோம், குழந்தை எப்படி நமக்கு தெரியும், குழந்தை மாதிரி தெரியலைங்களா? அப்போ நம்ம ஆசனம் வந்து கடவுளை பார்த்தோம்னா நம்ம கடவுளை தெரிவார், ஒரு பெரியவரை பார்த்தோன்னா ஒரு பெரியவரை தெரியும். இப்போ நம்மளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்மளால் ஒரு பக்கமாக சாஞ்சி படுக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஐயா வந்து கடந்த 4-5 வருஷமாக நம்ம பார்க்கறது வழிபடுத்திருக்காங்க. அப்போ கடவுளுக்கும் மனிதர்கள் வித்தியாசம் அவங்க உடன முடியும். இது ஒரு சின்ன உதாரணம் தான். எப்படி எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்கள் கூட வந்து விஜயாமல் இருக்காங்க, அவங்க வந்து குழந்தை இருக்கிறாங்க. அவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. ஒரு பையன் வந்து சென்னையில் லெதர் ஃபிட் வச்சுருக்காங்க, இன்னொரு பையன் திண்டுக்கல் வச்சுருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்க மூலம் அலாதி பிரியம். அப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கனடாவை வந்து ஒரு மீட்டிங் இப்போ ஒன்று வச்சு பேசி முடிச்சிட்டாங்க. அப்போ இங்கேருந்து கிளம்ப நல்லா தான் போகிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி குடியில் அன்பிட்ட ஃபோன் பண்ணி ஐயா சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி கனடா போகிறாங்க, ஆனால் ஐயா ஆசி கேட்டுக்கிறாங்க, அவங்கள ஐயா ஆசி கொடுக்க சொல்கிறாங்க. ஐயாவும் சொல்லி ஐயாட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ஆசி இருக்குப்பா அப்படின்ட்டாங்க. அவங்க கனடா போய் இறங்கி அவங்க ரூமுக்கு போயிட்டுருக்கிறாங்க. போய் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவரால் பேச முடியல. தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சரியான வழி எதுவுமே அவரை பேசவே முடியல. அப்போ நம்ம ஊர் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நினச்சோடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போயோ ஆஸ்பத்திரி பார்க்க போக முடியாது. அங்கே கன்னட நாட்டில் வந்து அந்த ஊரில் இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் தான் போகணும். அப்போ இவருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை, அவர் பயந்துக்கிறார், போக மாட்டேங்கிறார். ஆனால் இவர் போன காரியம் என்ன கேட்டிங்கன்னா போர்டு மட்டும் பேசி ஆகணும். ஆனால் தொண்டையில் பிரச்சனை, எனக்கு காலையில் ஒரு 6 மணி இருக்கும். அப்போ ஃபோன் பண்ணி மணினா அந்த மாதிரி இப்படி இருக்குதுன்னு சொல்லி என் பையன் ஒரே அழுகிற அப்படி அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அவருக்கு. ஆனால் என்னையே அறியாமல் பரிச்சனை. ஆமாம், அவங்க பையன் என்ன பையில் ஐயாவோட போட்டு புக்கு இருக்கா? ஆ, இருக்குது. ஐயா கொடுத்த விபதி இருக்கா? இருக்குது. அப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் ஒரு டிக்காஸ் தண்ணி எடுங்க. எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் அந்த போட்டு ஐயா 130 சதவீதம் போட்டு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விபதியம் போட்டு அந்த தண்ணியை கொடுங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டு மட்டும் பேசுவீங்க அப்படின்னு. இதை வந்து எதார்த்தமாக சொன்ன பதில், அதை வந்து ஐயாவே சொன்ன மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிறேன். அதே மாதிரி அவர் அதே மாதிரி உட்காந்துட்டு அந்த போட்டு எடுத்து பள்ளி முடிச்சு சொல்லி 10 நிமிஷத்தில் வந்து அவருக்கு வந்து தொண்டை கிளியர் ஆகி போச்சு. அவர் போன வேலையை கரெக்டாக பேசி முடிக்கிறாரு, போர்டு மட்டும் பேசி முடிச்சு போட்டு ஏற்பாட்டுக்கு வரைக்கும் மறுபடியும் அதே தொந்தரும். அந்த அவங்க நம்ம என்ன கேட்டோம், எனக்கு போர்டு மட்டும் பேசணும். அப்போ அதை பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அதை சொல்லி முடிச்சோன்னு நேராக வந்து சென்னையில் வந்து அட்மிட் ஆகிட்டேன். அது என்ன ஒரு அதிசயம் கேட்டிங்க அப்படின்னா, ஐயாட்ட வந்து மறுபடியும் இங்கே வந்தோடனே ஐயாட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. அப்போ இருந்துட்டு ஐயா சொல்கிறாங்க, நீ அப்படியே யோசனை பண்ணிட்டு எப்போ நீ அசைவே விரியனாச்சப்பா அப்படின்னாங்க. அவர் மண்டே மட்டும் ஆடிட்டே இருந்துக்கிறார். நீ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வாண்டாங்க. அவர் என்ன அதே மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க உட்காந்து சென்னையில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு போட்டு அவர் சொல்கிறாரு, அம்மா நான் வீட்டுக்கு வரல,
நேரம் நீ ஒரு நம்ம துறையுள்ள நேரம் நீ ஒரு கடவுளை பார்க்க போறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, என்னை கொண்டு அவர்கிட்ட விடு அப்படிங்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவர் அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா, அங்கே போனேன்னா ஐயா கேட்பாரு நீ சைவமா அசைவமானு கேட்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லு ஏமா போய் ஒரு இலக்கை அறி எடுத்துருவாங்க அங்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பயம். அப்போ அதே மாதிரி உட்காந்து ஒரு வகை சாப்பிட்டே வந்தார். சாப்பிட்டு நேரம் ஐயா பார்க்க வர்றாங்க. ஐயா பார்த்தோன்னா ஐயா சொல்கிறாங்க எப்படி வேலைகளையும் பார்த்துட்டு சாப்பிட்டியாப்பா அவர் அவங்க சாப்பிடு இனிமேல் சாப்பிடாது. அப்போ அது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஐயா வந்து நீங்கள் இங்கே நம்ம இங்கே எங்கே உட்காந்து சரி, நீங்கள் கொடியில் உட்காந்து பேசலாம் சரி இல்லை குடிசில் உட்காந்து பேசலாம் சரி, அந்த ஓங்காரக்குடியில் ஐயா வகுத்து கூட அந்த 130 சித்திரம் போட்டுதான் உட்காந்து எங்கே வேணாலும் சொல்லுங்கள். அதை படித்து பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த அம்மா இருக்கிறாங்க. அது இல்லாத்தையும் விட நமக்கு மலையாளம் நமக்கு தமிழே தெரியாத ஒருத்தர் மலையாளம் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் பாலக்காட்டில் இருக்கிறாரு, எல்லாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே தமிழ் தெரியாது. இவர் ஒருத்தர் மட்டும் தமிழை கூட்டு படிப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 130 சித்திரம் போட்டுத்தப்போ பார்க்காம சொல்வார், நமக்கு தெரியாது ஆனால் அவர் பார்க்காம சொல்வார். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு குடும்ப ஃபங்க்ஷனாக அவங்க வெளியே போயிட்டாங்க. இவர் ஒத்த தனியாக இருக்கிற வீட்டில், ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கிற 105 டிகிரி பக்கம் ஃபீவர். அவரால் எழுந்து கூட அவரால் போக முடியல. ஆனால் மனசுக்குள்ள வந்து அந்த 130 போட்டு சொல்லிகிட்டே இருக்கிறார். பட் அவருக்கு என்ன கண்டிஷன், இதே மாதிரி அந்த நம்ம அவருக்கு வந்து அனதாந்து 5 பணம் கொடுப்பார். நம்ம கொடுக்கும்போது ஐயாவோட விபதி பிரசாதம் கொண்டு கொடுப்போம். அந்த விபதி பிரசாதத்தை வந்து எடுத்து அதை வந்து அவருக்கு பூசணும் அவ்வளோதான். ஆனால் அது கூட முடியல. அப்படி தவண்டுட்டே போய் அந்த விபதி எடுத்து பூசிட்டு அந்த சொல்கிறாரு. ஸோ அந்த விபதி எடுத்து பூசி ஜஸ்ட்டு 5 செகண்டில் வந்து அவர் எழுந்து உட்கார்றாரு. அது ஒரு ஐயாவோட அற்புதம் நடந்திருக்கு. அதே மாதிரி விஜயநாதன் என்ன சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ ஒரு 1.5 முன்னாடி இப்போ நோய் வந்துச்சு பார்த்தீங்களா, சென்னையில் அவங்க குடியிருக்கிறாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட் சொல்லி அப்பார்ட்மெண்ட்டு இதே மாதிரி தான் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கேட்டேன், எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வந்துருச்சு, கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு. அப்போ எங்களுக்கு நாளைக்கு எடுக்க போகிறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மாவோட மருமகள் அழுகுது. என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு இருக்குது 2 பிள்ளைகள் தான் இருக்குது, நான் போய்ட்டு என் பிள்ளை எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பயம். அதே மாதிரி காலைல ஐயிட்ட சொன்னாங்க, ஒன்றும் பயந்துக்காதம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. காலைல அதே மாதிரி எல்லோரும் வர்றாங்க, எல்லா வீட்டையும் போய் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க வீட்டு மட்டும் பக்கத்துலேயே வரல. எல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் போய் அவங்களாம் ஒரு மனசு திருப்திக்காக போய் ஐயா போய் ஆசி கட்டு அங்கே போகிறாங்க. போனால் அவங்களுக்கு நெகட்டிவ். ஏன்னா கூட இருந்தால் இப்போ நம்ம 4 இருக்கு அப்படின்னா 4 3 பேருக்கு பாசிட்டிவ், நமக்கு மட்டும் நெகட்டிவ் அவங்க எப்படி இருக்கும். அப்போ அந்த அவதே மாதிரி தான் ஐயா வந்து நம்ம நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கரெக்டாக நடக்கும். ஆனால் நம்ம ஐயா என்ன சொல்கிறாங்க, ஐயா சொன்ன வலிமுறை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். நம்ம அவங்க சொல்கிற அதான், நம்ம நம்ம கோயிலுக்கு போகிறதும் போது அவங்க இஷ்டம். ஐயா சொல்கிறேன்னா யானைங்க நம்ம சொல்லுங்கள், டெய்லி ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், சகுநிலையை கடைப்பிடிங்க. இந்த 3 பண்ண நம்ம ஜென்மத்தை கடத்திருக்கலாம். அரங்க டிவி அன்பர்களும் சரி, ஆசானுடைய அடிமைகளுக்கும் சரி, அவங்க சொல்கிற கொள்கை நம்ம கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம வந்து அழைச்சிட்டு போவாங்க. நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கி நாளைக்கெல்லாம் போனோடனே நம்ம ஐயோட ஆசையை வாங்கி நம்ம ஜென்மத்தை கடத்திட முடியாதா? ஐயா சொல்கிற 32,000 கோடி ஆண்டுகள் பாடுபடணுங்கிறாங்க. இது வந்து நம்ம போகிற ஒன்று விதை, பட் ஒவ்வொரு விதையாக சேர்த்துட்டே வந்து நம்ம பின்னாடி போகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஜென்மத்தை கடத்துகிற வாய்ப்பு கண்டிப்பாக தருவாங்க. ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை ஆசான் ஏற்படுத்தின அற்புதங்களை வந்து நீங்கள் மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கக்கா. ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் உங்களுக்கு வேறு எதுவும் மக்கள்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்கக்கா. எல்லோரும் சைவத்தை கடைப்பிடிக்கணும், எல்லோரும் கண்டிப்பாக ஆசான் இருக்காரு வந்து அவர்கிட்ட ஆசீர்வாங்க. நம்ம ஐயா சொல்கிற பள்ளிகளை நம்ம கடைப்பிடிப்போம், எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணணும். ரொம்ப நன்றிங்க்கா, உங்களோட அனுபவத்தை எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க்கா. நன்றி.